ஹாய், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஓவன் கிளாத் அண்ட் ஜூட் ஃபேப்ரிக் வச்சு சைடு பேஸ் மாடலில் நம்ம வந்து ஒரு பேக் தாம்பூல பேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் வந்து வரப்போகுது. கீழே ஒரு சின்ன டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுவுமே நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன சைஸில் ரெடி பண்ண போகிறேன், அதாவது 5x6 சைஸில் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ 8x8, 10x10 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு ஜூட் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். அடுத்து வந்து சைடுக்கு நானோ ஒன் கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இருக்கிறதுலையே சிம்பிளஸ்ட் வே இதுதான். ஏன்னா ஜூட் கூட ஜூட் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப திக்காக வரும். இது நானோ ஒன் கிளாத் அப்படின்றதுனால கம்மியாக இருக்கும். ஸோ சைடுக்கு எப்படி மெஷர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட், அடுத்து பாட்டம், அடுத்து ரைட். லெஃப்ட், பாட்டம், ரைட், அந்த மாதிரி எல்லா எட்ஜஸும் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த அளவுகளை வந்து நோட் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். அது வந்து மடிப்புக்கு விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டிங் பீசஸ் இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட், பாட்டம், ரைட், டாப் இருக்கு இல்லையா, டாப்பில் தான் ஹேண்டில் பார்ட் வந்து வரும். ஸோ ஹேண்டில் பார்ட்டுக்கு நம்ம தனியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு 4 மடிச்சுட்டு அதை வந்து 2.5 இன்ச் எடுக்க போகிறேன். 2.5 இன்ச் அப்படின்றது ஆஃப்டர் ஃபினிஷிங் 1.5 இன்ச் தான் கிடைக்கும். 1 இன்ச் வந்து உங்களுக்கு கட் ஆகும் சைடில் கொடுத்து மடித்து அடிக்கிறதுனால. இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணுறப்போ நமக்கு சைடில் எந்த ஒரு டிவியேஷனும் இல்லாமல் நீட்டாக ஸ்ட்ரைட் பீஸாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஜூட் ஃபேப்ரிக்கில் இந்த 4x3 ஃபோல்டு பண்ண முடியாது, பட் இது நான் ஓவன் அப்படின்றதுனால தாராளமாக நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் பக்கமாக ஹேண்டிலுக்கு வேணும். அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட்டு, பாட்டம், ரைட்டை விட்டுருங்க. டாப் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினான ஒரு மேட்டர் ஹேண்டிலும் அதை மடிச்சு அடிக்கக்கூடிய பார்ட்டும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச் கிளாத் வந்து எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறேன். நீங்கள் 4x ஃபோல்டு பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் 2x ஃபோல்டு பண்ணி ஹேண்டில் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். பொதுவாகவே ஹேண்டில் பார்ட் வந்து 4 இன்ச் ஹைட்டில் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சின்னது அப்படின்றதுனால 3 இன்ச், 3+3 6 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதை ரெண்டாக மடித்து சென்டர் கட் போட்டுட்டோன்னா 2 பீஸ் வந்து நமக்கு கிடச்சி இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஹேண்டில் பார்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான வேயில் தான் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வேண்டாம், 1 இன்ச் இருந்தால் போதும். ஸோ அதையே நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கும் இன்னொன்று வந்து பேக் பீஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து நம்ம மெயின் பீஸை சென்டராக ஃபோல்டு பண்ணி ஒரு மார்க் கொடுங்க. அடுத்து அதையே மறுபடி ஒரு ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் பக்கமும் ரைட் பக்கமும் கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னா ஹேண்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே வர மாதிரியும் லேமினேட்டட் ஒன் கீழே வர மாதிரியும் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அதை ரெண்டாக மடித்து வச்சுட்டு கீழ் பக்கத்தில் ஒரு சைடு வந்து நம் லேமினேஷன் கிளாத் இருக்கணும். மேல் பக்கத்தில் இந்த மாதிரி மடிப்பு கொடுத்துட்டு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்து எந்த இடத்துல லைன் வருதோ அந்த இடத்துல அடிப்பக்கமாக கொஞ்சம் கீழ் தள்ளி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்படின்னா ஹேண்டில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிரும். கேண்டில் வந்து சாரி ஹேண்டில் வந்து ஒன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அனதர் ஒன் பீஸ்லேயும் இதே மாடலில் நம்மளோட அட்டாச்மெண்ட்டை வந்து முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம மார்க் பண்ணுறது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஹேண்டில் அட்டாச்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே பீஸை அடுத்த ஒரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருங்க. அடுத்து நான் இதில் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ஒரு லேஸை வந்துட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு கீழ் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுக்கு மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விஷ் தான். சென்டரில் வைக்கணும்னாலும் சென்டரில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எடுத்திருக்க பீஸ் அப்படியே கிடைக்கும். பட் நான் எப்போதும் கீழே வச்சு தான் இந்த டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சைடு மட்டும்தான் லேஸ் கொடுப்போம், இன்னொரு சைடு கொடுக்க மாட்டோம். அது வந்து பிளெயினாக தான் இருக்கும். இதை எப்படி மடித்து கொடுத்து சைட்லாம் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பீஸாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 2.5 இன்ச்சுக்கு, அந்த பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து எஜ்ஜில் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி
ஃபோல்டு பண்ணுங்கள். அதாவது மேல் பக்கம் ஒரு கால் இன்ச் வர மாதிரி வச்சுக்கிட்டு கீழ்ப்பக்கம் ரிமைனிங் கிளாத் இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் சேர்ந்தால வச்சு நம்மளுக்கு ஸ்டிச்சு வந்து கரெக்டாக விழும். இப்படி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வெயிட்டு கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எஜ்ஜு கீழே வரும்போது அப்படியே திருப்பிடக்கூடாது. திருப்பினீங்கன்னா கீழே இருக்கக்கூடியதும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸில் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக அதை எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம மடிப்பு கொடுத்தோம், மேலே அரை இன்ச் மீதியெல்லாம் கீழே வர மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சைடில் வந்து லைட்டாக மடிப்பு கொடுத்துட்டு கார்னர் மடிப்பு கொடுத்துட்டு அதை அப்படியே மாற்றி பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சும் கரெக்டாக வந்துடும். இதே தான் சைட்லையுமே நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், நம்ம டக்குன்னு எடுத்து முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதே அட்டாச்மெண்ட்டில் ஃபுல் சைடுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒன்ஸ் அகேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே மடிப்பு கொடுக்கக்கூடாது, கீழே அடியில் இருக்க கிளாத்தை எடுத்து விட்டுட்டு கொடுங்க. இப்போது அடுத்த சைடை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ரைட் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஹாஃப் இன்ச் வர மாதிரி வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிறத சைடில் தள்ளி விட்டுடலாம். தள்ளி விடுறப்ப என்ன ஆகும்னா கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கு மட்டும் ஸ்டிச்சு விழும். மேலேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து ஜாயின் பண்ணுறப்போ அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக எடுத்து விட்டுடுங்க. அதாவது மேலே ஸ்டாண்ட்பையாக எடுத்து விட்டுட்டு கீழே கரெக்டாக ஹாஃப் இன்ச் மட்டும் வர மாதிரி ஸ்டிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயுமே நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக விழ ஆரம்பிச்சிடும். பொதுவாக நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக கிளாத் வச்சு தைக்கிறது. இது கிளாத்தாக இருக்கலாம், நானோவனாக இருக்கலாம், நீங்கள் ஜூட்லேயே கூட ஃபுல் பக்கமும் நீங்கள் கொடுக்கலாம், அது நம்மளோட விஷ் தான். ஒவ்வொரு வாட்டி எடுத்து விடுறது மட்டும் மீதி இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் எடுத்து விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக விழும். இப்போ ரெண்டு சைடுமே சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சைடில் அழகாக வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கேப் வச்சு வரக்கூடிய ஒரு பேக் வந்து ரொம்ப குயிக்காக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10x10 அப்படின்ற சைஸில் நார்மலாக தாமலப்பை வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறதுலையே நம்மளோட யூனிட்டில் கம்மியான ப்ரைஸில் உள்ளதுன்னா இதுதான். 30 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. பல்காக எடுக்கிறப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5x6 சைஸில் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வேறு வேறு டிசைன்ஸ், வேறு வேறு கலர்ஸ், பிரிண்டட் ஃபார்மேட்டில் கூட கொடுக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு தாம்பூலப்பைக்கோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா இதே ஃபார்மேட்டில் நீங்கள் அளவுகள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற லேடிஸ் யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.